அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ராஜலட்சுமி, ராஜலட்சுமி என்னோட நடுவர் எஸ் ஆர் சித்ராஜி. அவங்க வந்து மானிஸ்டர் எஜுகேஷன் படிச்சுருக்காங்க. மானிஸ்டர் ஆஃப் ஸ்பெசாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எப்படி இந்த ஸ்கூலுக்கு வந்தோம், எங்களுக்கு மானிஸ்டர் ஆஃப் ஒரு பாண்டர் வந்து நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து தஞ்சாவூர் தான். மேரேஜ் ஆகி போனாலும் வந்து தஞ்சாவூர். ஆக்சுவலாக பாப்பா எனக்கு வந்து ஒரு சிங்கிள் டாக்டர் தான். அவங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் படிக்கிற போது, 3 இயர்ஸ் ஆகும்போது அவங்களோட ஸ்டடிஸ் பற்றி யோசிக்கும்போது என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அவங்க வந்து தஞ்சாவூரில் தான் படிக்கணும், ஃபஸ்ட்டு அவங்க வந்து பேசிக்காக வந்து தமிழ் படிக்கணும் அப்படின்றதுலாம் அவங்க கிளியராக இருந்தாங்க. அதனால எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து மானிஸ்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். அதனால வந்து நாங்கள் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்து பாப்பா வந்து ஒரு 2013 வந்து ஒரு விஜயதசமினால தான் வந்து நான் பிகேஜி வந்து நான் எங்கள் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கொடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் பாப்பாவுக்கு வந்து எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் சார் மாநிலம் சார் அவங்க தான். அவங்களோட பேராசியாக என்னவோ தெரியல, இன்ன வரைக்கும் என் பாப்பா வந்து 8 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டடீஸில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் நல்லாவே ஸ்மூத்தாகவே படிச்சுட்டு இருக்காங்க. அதை சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுவே வந்து மாநிலோட ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லலாம். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிடிஜி எல்கேஜிலேருந்து கண்டினியூஸாக இங்கே தான் படித்தாங்க. அவார்ட்ஸ், ரேங்கிங் அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. சரி போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பெங்களூர் வந்து பெரிய ஸ்கூலில் வந்து நாங்கள் அட்மிஷன் பண்ணோம். நல்லா தான் ஸ்கூல் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஆஃப் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்து திடீர்னு வந்து ஸ்டடி ஆகல, எனக்கு வந்து இங்கே பிடிக்கல, எனக்கு வந்து இந்த ஸ்கூல் பிடிக்கல, இந்த டீச்சர்ஸ் பிடிக்கல, இங்கே வந்து எனக்கு என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு கிளாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஸ்டார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து மானிஸ்டர் தான் வேணும், மானிஸ்டர்ல தான் திரும்பி போய் படித்தேன், எனக்கு இந்த படிக்க பிடிக்க அப்படின்னு வந்து ரொம்ப பிடிவாத மாதிரி இருந்தாங்க. எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணிங்களா அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கல. சரி ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க பிடிச்சிருக்கோ அங்க படிச்சா மட்டும்தான் அவங்களோட எஜுகேஷன் வந்து கரெக்டா இருக்கும்ன்றது நான் கிளியரா இருந்தேன். அதனாலே வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து திருப்பி கொண்டு வந்து ரீஎன்ட்ரி வந்து நான் மானிஸ்டர்லேயே அட்மிஷன் போட்டேன். என்னைக்கு அவங்களை வந்து நான் இங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போட்டோமோ அன்னையிலேருந்து பாத்தீங்கன்னா அவங்க எஜுகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாவே ரொம்ப நல்லாவே போட்டிருக்கு அப்படின்றதுலாம் நான் ரொம்ப சந்தோஷமாகவே சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மானிஸ்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. அப்புறம் அதை நம்மளோட ஸ்கூலோட பர்ஃபெக்ட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சேஃப்டியை சொல்றேன். சேஃப்டி வந்து பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் நம்ம ஸ்கூலில் வந்து சேஃப்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேராகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வச்சு என் பேரண்ட்ஸ் கூட நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் இங்கே பண்ணி கண்டக்ட் பண்ணி நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பசங்களோட சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூலோட ஆப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மெசேஜோ ஒரு ஒரு ஏதோ ஒரு கனெக்ட் லைட்டாக தான் நம்மளோட ஸ்கூலோட நம்மளோட பேரண்ட்ஸோட இருக்கும். பட் இந்த ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 க்ளோஸாக வந்து நம்ம ஸ்கூலோட ஒரு கனெக்டில் இருக்கும். இந்த ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் என்னென்ன நடக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா அப்டேட்டும் நமக்கு இமீடியட்டாகவே கிடச்சிட்டு இருக்கும். முன்னெல்லாம் ஒரு காம்படிஷன்ஸ் வச்சா நம்ம வந்து ஸ்கூலில் வந்து நேராக பார்க்கணும், இல்லைன்னா பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது, நமக்கு ஒரு லிங்க் கொடுக்குறாங்க, அந்த லிங்கை வச்சுட்டு நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சில்ட்ரன்ஸ் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்களா, லூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருந்தே பார்த்துக்கணும். இது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்கூலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதலாம் காம்படிஷன்ஸ்னால் ஸ்கூலுக்குள்ளே மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது, ஸ்போர்ட்ஸ்னாலும் ஸ்கூலுக்குள்ளே மட்டும்தான் நடந்துட்டு. பட் இப்போ அப்படி கிடையவே கிடையாது, நிறைய வெளி காம்படிஷன்ஸ் போகிறாங்க, வேறு ஸ்கூலில் போய் பண்ணுறாங்க, வேறு ஸ்கூலில் போய் ஸ்பீச் கொடுக்குறாங்க, வேறு ஸ்கூலில் போய் ஹேண்டிலிங் பண்ணுறாங்க, வேறு ஸ்கூலில் போய் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வராங்க. ஏன் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்போ வரை கான்டெக்ட் பண்ணிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு டெய்லி போயிட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய சர்டிஃபிகேட்ஸ், நிறைய மெடல்ஸ், இது எல்லாமே எப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் அசம்பிளியில் அவங்க போய் அவங்க வாங்கிட்டு வர அவார்ட்ஸையும் சர்டிஃபிகேட்ஸையும் வச்சு தான் நம்மளே பார்க்க முடியுது. ஐயோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இவ்வளோ தூரம் போயிட்டு வராங்க அப்படின்னு எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ், நம்ம ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் திருக்குறள் மோஸ்ட் ஆஃப் த 75% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருக்குறள் 1330 முடிச்சிருக்காங்க அப்படின்றது ஷோராகவே நம்மளால சொல்ல முடியும். சரி தமிழுக்கு தான் இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லை இங்கிலீஷ்க்கும் கொடுக்குறோம், நாங்கள் வந்து இங்கிலீஷே நல்லா என்கரேஜ் பண்ணுவோம், வெளியில் போய் பசங்க எந்த ஸ்ட்ரகும் இல்லாமல் ஃப்ளூயன்ஸியாக பேச முடியும் அப்படின்றதுக்காக ஸ்டார் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஸ்டார் பேட்ச் போட ஆரம்பிச்சாங்க, ஏன்னா எல்லாமே ஃப்ளூயன்ஸே இங்கிலீஷ் பேசுகிறோம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேண்டமிக் பீரியட், பேண்டமிக் பீரியட் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடீஸ் என்ன ஆகும், இல்லை நம்ம குழந்தைங்களால் படிக்க முடியலையே, இவ்வளோ லேக் ஆகி உட்காந்துருக்காங்க, ரொம்ப கவலைப்பட்ட நேரத்தில் நம்ம ஸ்கூல் அதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம்னு சொல்லி ஆன்லைன் கிளாஸையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு போனாங்க.
அது முடிச்சு திருப்பி ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கா ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து எல்எஸ்ஆர்டபிள்யூலயே தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து அவங்க வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாம அந்த ஸ்டடிஸ் கிளியரா கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டியூஷன், நம்ம பசங்களுக்கு டியூஷன் மார்னிங் ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷன் தேவையில்லை அப்படின்றத நான் 100% சொன்னேன். ஏன்னா எங்க பாப்பா வந்து பிகேஜ்ல இருந்து 8th வரைக்கும் இங்கதான் படிக்கிறாங்க, இன்ன வரைக்கும் நான் டியூஷன் வைக்கவே இல்லை. அதை நான் ரொம்ப பெருமையாகவும் ஹானஸ்டாகவும் நான் சொல்றேன். இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சுத்தமா பயம்ன்றது கிடையவே கிடையாது. எக்ஸாம் பேர் அவங்களுக்கு கிடையாது, ஸ்டேஜ் பேர் கிடையாது. ஏன்னா இப்பவே ஒவ்வொரு அசம்பிளிலையும் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே அசம்பிளியில ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. இதனால அவங்க வெளியில போய் ஒரு யூனிவர்சிட்டி லெவல்ல கூட எந்த ஸ்டேஜ்லனாலும் ஏறி அவங்களால பேச முடியும். அவங்களுக்கு எந்த பேருமே கிடையாது, மெயினா பயம், பயம் இல்லாமே ஆயிடுச்சு. எங்கனாலும் பேசுவோம், எல்லா இடத்துலயும் எங்களால தைரியமா எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியும், எல்லா காம்படிஷன்ஸும் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இப்பவே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வச்சா கூட ஒரு மார்னிங் ஸ்டார் ஸ்டூடெண்ட் அளவுக்கு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு ரெடி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இது எல்லாத்துக்கும் மெயினான ரீசன் மெயின் பில்லர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம டீச்சர்ஸ் சொல்லுங்க. நம்மளோட டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பிகேஜி ஸ்கேல் டீச்சர்ஸ்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கட்டும், எல்லாமே வெல் ட்ரைனிங் டீச்சர்ஸ் அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அவங்க வந்து எப்படி பசங்களுக்கு அப்புறம் அப்ரோச் பண்றாங்க, எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது இன்னும் வரைக்கும் ஒரு மேஜிக்கா தான் இருக்கு. ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் கிட்ட கம்பாரிசன் கிடையாது, அதிக மோட்டிவேஷன்ஸ் இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்ஸ் வருது, எப்படி அவங்க மோட்டிவேட் பண்ணி எப்படி அவங்க படிக்க வைக்கணும் அப்படின்றது நம்ம டீச்சர்ஸ்க்கு ரொம்ப கிளியராகவே இருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டை புரிஞ்சு வச்சிருக்கோமோ இல்லையோ, நம்ம அளவுக்கு மேலேயே நம்ம டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்டை புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கம்பேர் பண்ண மாட்டாங்க, நீ நல்லா படிக்கிற, நீ நல்லா படிக்கல, நீ நல்லா மார்க் எடுக்கிற, நீ அந்த கம்பாரிசன் நம்ம ஸ்கூல்ல எங்கேயுமே இன்ன வரைக்கும் நான் பார்த்தே இருக்கிறேன். நான் 10 இயர்ஸாவே நம்ம ஸ்கூலோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு தான் வரேன். இன்ன வரைக்கும் இந்த குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சொன்னதே கிடையாது, அதே மாதிரி எங்க பாப்பாவும் இன்ன வரைக்கும் இந்த மிஸ் பெஸ்ட் அந்த மிஸ் பெஸ்ட் இவங்க எப்படி எங்க ஹாஷா பேசுவாங்க, இவங்க அவங்க லீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் அவரும் சொல்லி சொல்லி நான் பார்க்கவே கிடையாது. சரி, நம்ம உள்ளா அப்படி இருக்காளா, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, அவங்ககிட்டயே நான் கேட்டேன், எல்லாருமே எங்களுக்கு மிஸ் எல்லாமே எங்களுக்கு பெஸ்ட் தான், எங்களுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க, எங்க எல்லாருமே நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, எந்த டவுட் எந்த டைம் வந்து நாங்க போய் எங்க டீச்சர்ஸ் கேட்கிறோம். பசங்க டியூஷனே வைக்காம இவ்வளவு அழகா ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு அவ்வளவு அட்வைஸ் கொடுக்கும்போது நமக்கு அதே என்னடா அந்த டீச்சர்ஸ் தான் இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு அந்த தப்பை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம மார்னிங் ஸ்டார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் நம்ம பிரின்சிபல் சாருக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லா ஸ்டாஃப்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்.